கன்னியாகுமரி அருகே ஆரல்வாய் முடியில் நாகர்கோவில் திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜன், குமரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆஸ்டின், குளச்சல் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரின்ஸ் மற்றும் குமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரியில் ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட கடந்த தேர்தலில் வெற்றி பெறாததால் அந்த மாவட்டத்தையே புறக்கணித்தவர் முதல்வர் பழனிசாமி எனவும், குமரியில் எந்த அதிமுக வேட்பாளரும் ஜெயிக்காததால் இந்த மாவட்டத்திற்கு திட்டங்கள் கிடைக்கவில்லை என கூறுவதாகவும் தெரிவித்தார். கொளுத்தும் வெயிலை விட கொடுமையானது அதிமுக ஆட்சி எனவும், பொன் ராதாகிருஷ்ணன் எம்பியாக இருந்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏதாவது நன்மை செய்தாரா எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஸ்டாலின் பொய் சொல்றாரு, அப்படி எந்த சரக்கு பெட்டக முனையத்தை அமைக்க போறதில்ல. எனவே ஸ்டாலின் பொய் சொல்லி ஏமாத்துறாரு, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மிஸ்டர் பழனிசாமி அவர்களை நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் கையில் இருக்கிறது ஆதாரம். மார்ச் 20க்குள்ள யாராவது விண்ணப்பிக்க வேண்டியிருந்தா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இதுக்கான விளம்பரத்தை மத்திய அரசு மூலமாக இந்த விளம்பரம் தரப்பட்டிருக்கு. இதை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆள தகுதி உள்ளவரா என்பதை நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ சொல்றேன், இப்போ இல்லைன்னு சொல்லுவார், ஆனா தேர்தலுக்கு பிறகு அதுக்கு பிறகு மாத்தி சொல்லுவார். ஆனா உறுதியா சொல்றேன், நாம தான் ஆட்சிக்கு வர போறோம், இதற்கு அனுமதி தர மாட்டோம், இது உறுதி.